இந்த क्वेश्चन வந்து இங்க முன்னாடி டாஷ் இருக்கு பா பாத்துக்கங்க இங்க முன்னாடி ஒரு டாஷ் இருக்கு டாஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு प्रोड्यूस டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் பப்ளிக் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆல்சோ டு அவாய்ட் அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் நேஷனல் இன்கம் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேள்வியை பாருங்களேன் எப்படி உங்களை குழப்பறாங்கன்னு டேஷ் ஆனது பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கும் தேசிய வருமானம் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவுகளை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது ரைட் ஓகே சார் எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு த ஆன்சர் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி சரிங்களா நான் வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஓகே இப்ப இந்த கேள்விய இப்படி வந்து ஹேண்டில் பண்றது முதல்ல ஓகே முதல்ல வந்து ஒரு 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 விஷயத்துல வந்து நம்ம வந்து தெளிவா இருக்கணும் ஒரு சில விஷயங்களை ஃபிஸ்கல் பாலிசி செய்யும் ஒரு சில விஷயங்களை மானிட்டரி பாலிசி செய்யும் சரியா இந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிலாம் அதை வந்து செய்யுமா அது கிடையாது சரி ஓகே இப்ப ஃபிஸ்கல் பாலிசி செய்யற ஒரு சில விஷயங்களை மேக்ரோ எக்கனாமிக் நம்ம மானிட்டரி பாலிசியும் செய்யும் ஆனா இதுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க அப்ப போத் ஏ அண்ட் பி இருக்க வாய்ப்பு இருக்கா ஃபிஸ்கல் பாலிசியும் அதை செய்யும் மானிட்டரி பாலிசியும் அதை வந்து செய்யும் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது சரியா சரியா ஓகே ரைட் இப்ப நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை இது ஃபிஸ்கல் பாலிசியா இல்ல மானிட்டரி பாலிசியா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு ஃபிஸ்கல் பாலிசினா என்ன மானிட்டரி பாலிசினா என்ன அப்படிங்கிறது தெரியணும் சார் இதெல்லாம் ஆகுறதுக்கு இல்ல சார் அந்த அந்த கேள்விலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கிற கேள்வி சார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணும் இது எல்லாத்துக்குமே எப்பவுமே வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம புக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் சரிங்களா நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம வந்து அப்படியே அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறோம் ஓகே பார்க்கலாம் வாங்க இப்ப இது வந்து நம்ம புக்ல இருக்கிறது நம்ம புக்ல அப்படியே இருக்கிற விஷயம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி சார் நீங்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி எல்லாம் போயிட்டீங்க சார் எனக்கு ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் ஒரு சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன் ஃபிஸ்கல் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் போடுறது சரியா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ போடுறது அது சென்ட்ரல் பேங்க் வந்து போடுறது சரிங்களா இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசிக்காக உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரி இருக்கு சரிங்களா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்க இருக்கிறாரோ அதுதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி காசு பணம் அப்படின்னு இப்ப ரூபி பிரிண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்றது வந்து நம்மளோட மானிட்டரி பாலிசி சரிங்களா அப்ப நம்ம முதல்ல வந்து என்ன படிக்கணும் ஓகே ரைட் நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஓ இப்படி மொத்தமா எரேஸ் ஆயிடுச்சா ஓகே ரைட் சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து எழுதணும் இல்லைங்களா ஃபிஸ்கல் பாலிசியில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம வந்து பார்க்கணும் ஸோ லெட் அஸ் ஹேவ் இட் ஓவர் ஹியர் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ரைட் ஓகே இப்போ இந்த ஃபிஸ்கல் பாலிசியில என்னெல்லாம் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல அதோட டெஃபினிஷன் என்னங்கிறது தெரியணும் இல்லைங்களா ஃபிஸ்கல் பாலிசினா அதோட டெஃபினிஷன் என்னங்கிறது தெரியணும்ல அந்த டெஃபினிஷனே தெரியாம வந்து நான் வந்து இப்போ படிக்க போயிருவேன் அப்படின்னா அது எப்படி ஒத்து வரும் இங்கிலீஷ் படிச்சாலும் சரி தமிழ்ல படிச்சாலும் சரி நல்லா பாத்துக்கங்க 12th எகனாமிக்ஸ் சாப்டர் 9 ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்துறேன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12th எகனாமிக்ஸ் 12th எகனாமிக்ஸ்ல சாப்டர் 9ல வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா 12th எகனாமிக்ஸ் சாப்டர் 9ல இருக்கு ஃபிஸ்கல் பாலிசி ஃபுல்லாவே அதுல இருக்கு நம்ம அதை வந்து பாத்துக்கோங்க ரைட் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ள போகலாம் இப்போ இந்த ஃபிஸ்கல் பாலிசியில கவர்மெண்ட் அதாவது
ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்தவரை நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அழகா வந்து நம்ம புக்ல இருக்க டெஃபினிஷனே போலாம் சரிங்களா. நீங்க வந்து சார் எனக்கு பயங்கரமான டெஃபினிஷன்லாம் தேவை சார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒரு பேசிக் டெஃபினிஷனே வச்சுக்கோங்க ஓகேவா. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது சரிங்களா. அதாவது அவுட்புட்ல இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம், சேவிங்ஸ்ல இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம், இது எல்லாத்துலயும் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி சரியா. சோ நம்ம புக்ல வந்து அழகா வந்து இதுக்கான ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. சோ நம்ம புக்ல வந்து என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம புக்ல வந்து என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்னா படிக்கிறதால நம்ம இங்க இருக்கோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, ஓகே நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அதனால அதை இது பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து என்ன சொல்றாங்க, அதாவது உங்களுக்கு பப்ளிக் ஃபினான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸஸ் பாரோயிங், அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு எப்படி வரும், கவர்மெண்ட் அதை எப்படி செலவழிக்க போகுது அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி, வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. கவர்மெண்ட்டுக்கு காசு எப்படி வரப்போகுது, கவர்மெண்ட் அதை எப்படி செலவழிக்க போகுது அப்படிங்கிறதா உங்களுக்கு மொத்த ஃபிஸ்கல் பாலிசியோட அடிநாதம் ஓகே. ஸோ தமிழில் படிக்கிறவங்க கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமான இது வந்து இருக்காது சரிங்களா. ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு புது பக்கத்தையே எடுத்துக்கலாம், ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் வந்து எப்படி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு விஷயம் இருக்குப்பா, அதாவது டாக்ஸேஷன், கவனிங்க இதுல மொத்தம் வந்து மூணு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து டாக்ஸேஷன், எனக்கு காசு 10 ரூபாய் வருது, நான் வந்து செலவு வந்து எனக்கு வந்து 12 ரூபாய் வருது, 2 ரூபாய் வந்து கடன் இருக்கு, இந்த கடனை நான் எப்படி வந்து எங்க இருந்து வாங்க போறேன், இவ்வளவுதான் கவர்மெண்டோட வேலையே. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ டாக்ஸ் மூலமா வந்து எனக்கு வந்து 10 ரூபாய் காசு கிடைக்குது இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12 ரூபாய் ஆயிருச்சு, பப்ளிக் டெட் வந்து 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அந்த 2 ரூபாய் என்ன பண்ணணும், இதுதான் வந்து ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட விஷயம். இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாலிசி வந்து இது பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, கான்ட்ராக்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து இனிமே வந்து பார்க்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல எக்ஸ்பான்ஷனரி கான்ட்ராக்ஷனரி வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த குவெஸ்டினோட அந்த தன்மைக்கேற்ப நம்ம பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு குவெஸ்டினுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன தேவை, ஏது தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி என்னெல்லாம் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி என்னெல்லாம் சொல்றாங்க, மொத்தம் ஒரு 7 அப்ஜெக்டிவ் சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வரணும், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வரணும், எக்கனாமிக் குரோத் இருக்கணும், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், வெளியில ஸ்டெபிலிட்டி இருக்கணும், கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கணும், ரீஜனல் பேலன்ஸ் இருக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே வந்து 1 2 3 4 5 6 7 கொடுத்து இப்படிக்கா அப்படிக்கா வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே குவெஸ்டினுக்கு போங்க. குவெஸ்டின் என்ன கேட்கறாங்க, பப்ளிக் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை வந்து மானிட்டரி பாலிசியில வந்து இருக்காது சரியா. இந்த வார்த்தை வந்து மானிட்டரி பாலிசியில இப்ப நம்ம பார்த்த எல்லா வார்த்தையும் இதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. நம்ம இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த வார்த்தையை அப்படியே நான் வந்து திருப்பி வந்து சொல்றேன் இருங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து புரியும் என்ன வார்த்தை. என்னாச்சுது, ஒரு செகண்ட் ஓகே ஏன் நேரம் அதை பிடிக்க முடியல.
ஒரே ஒரு செகண்ட் பா ஒரு செகண்ட் சாரி அந்த அந்த வார்த்தையை இங்க வந்து பாருங்களேன் நம்ம இப்ப இப்ப வரைக்கும் உங்களுக்கு சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை எல்லாத்துலயும் இதுல இருக்கான்னு பாருங்க பப்ளிக் ரெவன்யூ பப்ளிக் ரெவன்யூ ஒரு வார்த்தை பப்ளிக் ரெவன்யூங்கிறது ஒரு வார்த்தை எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது இன்னொரு வார்த்தை இங்கிட்டு இருக்கா இதுதான் இது எல்லாமே அதுதான் உங்களுக்கு பப்ளிக் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாமே இதுலதான் சரி நேஷனல் இன்கம் ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் இங்கிட்டு இருக்கா ஓகே எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு எக்கனாமிக் க்ரோத் இருக்கா இருக்கு ப்ரொடக்ஷன் இருக்கா கேபிட்டல் ஃபார்மேஷன்ல இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இது வந்து ஃபிஸ்கல் பாலிசி நீங்க வந்து இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி இந்த ஆன்சர் போடலாம் நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல வந்து எப்படி நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு டாக்டர் மாதிரி இருக்கணும் இப்ப நீங்க டாக்டர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சிம்டம் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து மைண்டுக்குள்ள எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாரு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அடுத்து இதுதான் சொல்லுவாரு அந்த மாதிரி நீங்க ஆன்சரை பார்த்த உடனே இது ரெண்டும் சேர்ந்து இருக்காது கிடையாது மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிக்கும் இதுக்கும் வந்து பெரிய சம்பந்தம் கிடையாது மானிட்டரி பாலிசியா ஃபிஸ்கல் பாலிசியா இது ரெண்டுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை சோ இதுல வந்து நீங்க ஃபிஸ்கல் அண்ட் பொதுவா வந்து நம்ம மக்கள் கிட்ட ஒரு சின்ன ஒரு இது உண்டு சார் ரெண்டையும் போட்டு பார்ப்போம் சார் ஏஎன்பியா தான் சார் இருக்கும் எப்படி அது வந்து இல்லாம இருக்கும் பப்ளிக் ரெவன்யூல இல்ல வந்து டாக்ஸேஷன்ல வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது ஆர்பிஐக்கு வந்து பெரிய ரோல் கிடையாது புரியுதுங்களா அதத்தான் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு எது தெரியுதாங்கிறத அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க உங்களுக்கு வந்து எது தெரியுதாங்கிறத டெஸ்ட் பண்றாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஆர்பிஐக்கு இந்த டாக்ஸேஷன்ல பெரிய ரோல் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத வந்து டெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து போதும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து போதும் சோ சார் இதை மட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமா சார் அப்படின்னா இல்ல நீங்க வந்து மானிட்டரி பாலிசியும் லைட்டா ஒரு தடவை பாத்துக்கணும் மானிட்டரி பாலிசியும் லைட்டா ஒரு தடவை பாத்துக்கிட்டாதான் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ சோ மானிட்டரி பாலிசியோட அப்செக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து சைட்ல அப்படியே லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கணும் மானிட்டரி பாலிசியோட அப்செக்டிவ்ஸ் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மட்டுமே நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே வந்து நல்லது இல்லைங்களா இவ்வளோ பெரிய விண்டோவாவா அது வந்து வந்திருக்கு இருங்க ஓகே உங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குத்துமைப்பாக தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் டு யூ ஓகே ஸோ த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசியாக வந்து இவங்க வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல எக்ஸ்பேண்ட் பண்ண முடிஞ்சிருந்தால் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பேன் ஓகே ஐ வில் ட்ரை டு ஜூம் இட் ஓகே ரைட் மானிட்டரி பாலிசியோட இது என்னது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயும் வந்து இதெல்லாம் இருக்குது புரியுதுங்களா எக்கனாமிக் க்ரோத் இருக்குது இல்லையா இந்த சாரி எக்கனாமிக் க்ரோத் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு ஆனா இதுக்கு வந்து இங்க இல்லாத ஒரு விஷயம் என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வார்த்தை இங்க இல்லவே இல்லை பாருங்க இந்த மாதிரிதான் இனிமே வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வரப்போகுது பப்ளிக் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வார்த்தை இங்க இல்லாததுனாலதான் இந்த வார்த்தை இங்க இல்லாததுனாலதான் நீங்க வந்து பொழைக்கிறீங்க புரியுதுங்களா சோ இவங்க வந்து என்ன பண்ணணும் ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எவ்வளவு இருக்கு சோ அதை வச்சுட்டு அவங்க வந்து மத்த எல்லாத்தையுமே இந்த நியூட்ரலிட்டி ஆஃப் மணி ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஜ் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து இதை வச்சுதான் வந்து ஆர்பிஐ வந்து ஆல்மோஸ்ட் ஆர்பிஐ வந்து அவங்களோட விஷயங்கள்ல வந்து ஆர்பிஐ இஸ் டூயிங் இட் புரியுதுங்களா சோ நீங்க படிக்கும் போது இந்த மாதிரி தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கணும் ஓகே அப்ப நம்ம கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா வந்து ரீகேப் பண்ணிடலாம் என்னெல்லாம் ரீகேப் பண்ணணும் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன மானிட்டரி பாலிசினா என்ன ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசியும் ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து பண்ணும் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷனரியா பண்ணும் அதாவது நீங்க வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு வென்டயகிராம் போட்டுக்கிட்டீங்கன்னா இட் வில் பிகம் மோர் ஆர்லெஸ் கிளியர் ஃபார் யூ இல்லைங்களா அதாவது காமனா ஒரு சில விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே பண்ணுவாங்க
இவங்க மட்டுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதாவது கவர்மெண்ட் மட்டுமே ஒரு சில விஷயம், தட் இஸ் யுவர் ஃபிஸ்கல் பாலிசி மட்டுமே ஒரு சில விஷயங்கள், அண்ட் மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ மட்டுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். ஃபிஸ்கல் பாலிசியில வந்து யூ ஹாவ் யுவர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, மானிட்டரி பாலிசி வந்து உங்களுக்கு வந்து ஆர்பிஐ இருக்கு. நீங்க வந்து மானிட்டரி பாலிசியில இந்த வருஷம் கேட்ட க்வெஸ்சன் வந்து மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், குரூப் 1 மெயின்ஸ்ல ஆர்பிஐயோட அட்டானமியை எப்படி வந்து பாதுகாக்கணுமா வேணாமா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. அதுல வந்து இப்ப வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, மானிட்டரி பாலிசி கமிட்டி. இது வந்து ஆர்பிஐல இருக்கிற மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஆனா இதுல வந்து கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்னங்கிறத பாருங்க, சரிங்களா?